உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய முக்கிய உணவாக பப்பாளி பழம். நாம் காலையில் எழுந்தவுடனே நல்ல வயிறு நிறைய குளிர்ந்த தண்ணீரை குடிக்க வேண்டும். அதாவது ஒரு 2 கிளாஸ் தண்ணி வந்து போதும். அப்புறம் ஒரு 8 மணி வாக்கில் ஒரு துண்டு இஞ்சி போட்டு கொஞ்சம் அதில் வெல்லம் சேர்த்து கொதிக்க வச்சு இஞ்சி கஷாயம், இஞ்சி காஃபி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் பொறுத்து அருகம்பில் சாறு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடையில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது, அதை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் 1 ஸ்பூன் இந்த அருகம்பில் பவுடரை போட்டு நல்லா கலக்கி நாம் குடிச்சிடலாம். அப்புறம் ஒரு 9 மணி அளவில் காலை உணவை நாம் துவக்க வேண்டும். அதாவது ஒரு பப்பாளி பழம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு நாம் வாங்கி வைத்து கொள்ளலாம். அதிகபட்சமாக பெரிய பப்பாளி பழம் என்றால் ஒரு நாள் முழுக்க காலை மதியம் இரவுக்கு ஒரு பப்பாளி பழம் போதுமானது. கொஞ்சம் பெரிய அளவில் 1 கிலோ பப்பாளி பழம் என்றால் போதுமானது. அப்புறம் இதை காலையில் தோலை செய்துவிட்டு பப்பாளி பழத்தை வயிறு நிறைய உங்களால் எவ்வளவு முடிகின்றதோ அவ்வளவு வயிறு நிறைய பப்பாளி பழத்தை சாப்பிடுங்க. 1/3 பங்கு சாப்பிட்டாவே வயிறு வந்து முழுக்க முழுக்க நிறைஞ்சிடும். அதுக்கு மேலே 1 பீஸ் கூட சாப்பிட முடியாது. இயற்கை உணவு நம்ம சாப்பிடும்பொழுது வயிறு நிறைஞ்சிட்டால் மேற்கொண்டு நம்மால் சாப்பிட முடியாது, வயிறு நிறைஞ்சிடும். அப்புறம் ஒரு 2 துண்டு தேங்காய். இந்த தேங்காயை எப்படி சாப்பிடணுன்னாக்கா இளம் தேங்காய். இளம் தேங்காய் அப்படின்னாக்கா இளநீரும் கிடையாது, முற்றிய தேங்காயும் கிடையாது. அது வந்து மிகவும் எளிதாக மென்று சாப்பிடக்கூடிய வகையில் இருக்கும், மிகவும் எளிமையாக ஜீரணமாகக்கூடிய நிலைமையில் இருக்கிற ரொம்ப மெதுவான ஒரு தேங்காய், இளம் தேங்காய். அதை வந்து நீங்கள் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பிடி வேர்க்கடலை சாப்பிட்டுக்கோங்க. இது காலை உணவு முழுமையாக முடிந்துவிட்டது. அப்புறம் ஒரு 10 மணி வாக்கில், 9 மணிக்கு பழம் சாப்பிட்டீங்க, கொஞ்சம் தேங்காய் சாப்பிட்டீங்க, கொஞ்சம் வேர்க்கடலை சாப்பிட்டீங்க, ஒரு 10 மணிக்கு 1 கிளாஸ் சக்தி மாவு கஞ்சி. இது முக்கியம். நீங்கள் இயற்கை உணவை வந்து வயிறு நிறைய நாம் எடுத்துக்கிறோம், சரியா? இதை வந்து கஞ்சி, சக்தி மாவு கஞ்சி வந்து வேக வச்சு தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் மிகவும் முக்கியமான உணவு. நம்ம பழ உணவு எவ்வளவு முக்கியமோ அந்தளவுக்கு முக்கியமானது நமக்கு உடலில் போதுமான சத்து, எவ்வளவு சத்துக்கள் தேவையோ அவ்வளவு சத்துக்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சத்துக்கள் மிக அதிகமான அளவில் இருக்கின்ற ஒரு உணவு தான் இந்த சத்து மாவு கஞ்சி. குறைந்தபட்சம் 15 தானியங்களாவது இருக்க வேண்டும். அந்த தானியத்தில் அரைத்த கஞ்சி, சத்து மாவு கஞ்சி, அதை 1 கப் எடுத்துக்கணும். அதை சாப்பிட்டா உங்களுக்கு வந்து வயிறு நிறைஞ்சிடும். அப்புறம் மதிய வேளை, மதியமும் அதே போலவே பப்பாளி பழத்தை வயிறு நிறைய முதலில் சாப்பிட்டு விடலாம். பிறகு கொஞ்சம் தேங்காயை எடுத்துக்கொள்ளலாம். அதான் சொன்னேனே அந்த இளம் தேங்காய், இளம் தேங்காயை ஒரு அரை மூடி, காலையில் ஒரு அரை மூடி எடுத்துக்கொண்டோம், மதிய வேளையில் ஒரு அரை மூடி இளம் தேங்காய் இதை சாப்பிட்டுக்கலாம். 1 பிடி வேர்க்கடலை சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்ட பிறகு கட்டாயமாக மதியத்தில் வேக வைத்த கீரை, இன்றைக்கு அரைக்கீரை 1 கப்பு. 1 கப்புனா ஒரு 100 கிராம் ஆகும். அந்த 100 கிராம் அளவுள்ள கீரை பொரியல், அது காரம் உப்பு புளிப்பெல்லாம் கொஞ்சம் குறைவாக பயன்படுத்தி அந்த கீரை பொரியலை கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது 1 மணி நேரம் பொறுத்து. இப்போ 1 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழ உணவு வயிறு நிறைய சாப்பிட்றீங்க, 1 மணி நேரம் பொறுத்து பசி எடுக்க ஆரம்பிக்கும். பழம் என்ன மிக வேகமாக 1 மணி நேரத்தில் ஜீரணமாகக்கூடிய உணவு தான் இந்த பழ உணவு. அதனால் ஒரு 2 மணிக்கு நீங்கள் கீரை 1 கப்பு, அப்புறம் கட்டாயமாக 1 காய், ஏதாவது 1 காய். அந்த வகையில் பார்த்தா இன்றைக்கி சுரைக்காய், சுரைக்காயை வந்து வேக வச்சு அதை வந்து நல்லா
ஒரு வெங்காயம் போட்டு கொஞ்சம் ஒரு காய்ந்த மிளகாய் போட்டு கடுகு போட்டு வறுத்து அதை பொரியல் செஞ்சு சுரைக்காய் பொரியலாக நீங்கள் கூட்டோ குழம்போ செஞ்சு சாப்பிட சொல்லலை. நான் முழுக்க முழுக்க அந்த காய் ஒரு 100 கிராம் காய் போதுமானது, அதை சாப்பிடணும் சரிங்களா. இது எல்லாமே சாப்பிட்ட பிறகு நீங்கள் 1 கிளாஸ் கஞ்சி சத்துமாவு கஞ்சி, நீங்கள் எதை தவிர்த்தாலும் சத்துமாவு கஞ்சியையும் பழம் பழத்தையும் தேங்காயையும் நீங்கள் தவிர்க்கவே கூடாது. முக்கியமாக எந்த உணவாக இருந்தாலும் பழம், ஏதாவது ஒரு பழம் கூட தேங்காய், இளம் தேங்காய், அப்புறம் சத்துமாவு கஞ்சி, இதை வந்து கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஒரு கீரை ஒரு நாளைக்கு கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். அப்போ தான் நம்முடைய உடலுக்கு கீரை சத்து, கீரையில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கப்பெறும். அப்புறம் ஏதாவது ஒரு காய், அதை நாம் 100 கிராம் அளவு போதுமானது. ஏதாவது ஒரு நல்ல காய், உங்களுக்கு பிடித்த காய், அதை வந்து நாம் சாப்பிட்ணும். பச்சையாக சாப்பிடக்கூடிய கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறமா சுரைக்காய், பூசணிக்காய், இதை போல் காய்களை வந்து பச்சையாகவே நம்ம சாப்பிட்லாம். வெண்டைக்காய் சாப்பிட்லாம். ஆனால் சாப்பிட முடியாத காய்களை நாம் கட்டாயமாக நாம் வேக வைத்து சாப்பிட வேண்டும். சாயந்தரத்தில் ஒரு 5 மணிக்கு ஏதாவது ஒரு சுண்டல் கட்டாயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம், அதிகமாக கூட வேண்டியதில்லை. ஒரு 50 கிராம் வந்து 100 கிராம் நம்ம சுண்டல் சாயந்தர நேரத்தில் ஒரு 5 மணிக்கு எடுத்துக்கிட்டாக்கா நமக்கு தேவையான சத்துக்கள், நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கின்றது. அப்புறம் இரவு உணவு, இரவும் அதே போலவே நாம் பழத்தை எடுத்துக்கணும். அதே பப்பாளி பழத்தை நமக்கு எவ்வளவு தேவையோ, வயிறு நிறைய பப்பாளி பழத்தை சாப்பிட்ருங்க. அப்புறம் கொஞ்சம் தேங்காவை சாப்பிட்டுக்கோங்க. ஒரு பிடி வேர்க்கடலை சாப்பிட்டுக்கோங்க. 1 மணி நேரம் கழித்து நீங்கள் சத்துமாவு கஞ்சியை 1 கப்பு 1 கிளாஸ் ஒரு 150 ml அவ்வளோதான் உங்களால் வந்து குடிக்க முடியும். இது போதும். காலையில் ஒரு 150 ml சத்துமாவு கஞ்சி, மதியம் ஒரு 150 ml சத்துமாவு கஞ்சி, இரவு ஒரு 150 ml சத்துமாவு கஞ்சி, 15 தானியங்கள் குறைந்தபட்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்முடைய உடம்புக்கு தேவையான அதி அற்புதமான சத்துக்கள் அனைத்தும் சரிவர துல்லியமாக நன்றாக நமக்கு கிடைக்கும். அப்பொழுது இயற்கையாகவே நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்முடைய உடல் எடை எவ்வளவு இருக்க வேண்டுமோ குறைவாக இருந்தால் கூடும், நம்முடைய எடை அளவுக்கு அதிகமாக இருந்தால் குறையும். நம்முடைய எடை நம்முடைய உயரத்துக்கும் நம்முடைய வயதுக்கும் எவ்வளவு எடை இருக்க வேண்டுமோ அந்த எடைக்கு மிக சரியாக நமக்கு கிடைக்கப்பெறும்.